எனக்கு வாய் ஒரு மாதிரி குளறுச்சு போறேன். அப்ப வந்து இப்ப எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 200% அகைன்ஸ்ட் தான் இது ப்ராடக்ட்டுக்கு. நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிறது 1% கூட கிடையாது, எல்லாமே நெகட்டிவ். என்ன கொடுத்து அந்த நீங்க சொல்லுவீங்க இல்லையா, வாய் பேசிக்கிட்டே இருப்பாங்க, திரும்பி என்னன்னு கேள்வி கேட்டா அதானே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் உள்ள இங்க. இப்ப நான் வேற ஷேக் சாப்பிடல சார், கம்பல்சரியா காலையில ஈவினிங் ஷேக் சாப்பிடல, டேப்லெட் சாப்பிடல, நார்மல் ஃபுட் எடுத்துட்டு இருக்கேன். இது சாலட் மட்டும் சாப்பிட்டு இருக்கேன். ஒமேகா த்ரீயே எடுக்கலாம்ங்கிறதுனால ஒமேகா த்ரீயே நான் ஒரு ஒரு நேரத்துக்கு ரெண்டு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஃப்ளூயண்டா இருக்கணும். மற்றபடி மற்ற டெஸ்ட் எல்லாமே எடுத்தாச்சு, ஏ டு ஜெட் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு சார். இதுவுமே எந்த ப்ராப்ளமும் இல்லை, கொழுப்பு கிடையாது, சுகர் கிடையாது, இது கிடையாது. ஆனால் நம்ம ஸ்டோக் எப்படி வந்துச்சு, அதே போல நான் அந்த ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் பார்த்தப்ப ப்ரெஷர் தான் சார் எனக்கு கேவி. ப்ரெஷர் இருந்துச்சுன்னு இப்ப ரெண்டு மாசமா ஃபுட்டு ஃபாலோ பண்ணேன், ஆனா ப்ரெஷர் குறையவே இல்லை, அதே தான் இருந்தது. அன்னைக்கு நான் அட்மிட் ஆனப்பையும் ஒரு நாள் தான் போயிட்டோம் வந்துட்டோம், நைட்டே வீட்டுக்கு வந்துட்டோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை காலெல்லாம் ஒன்றும் இதாக இல்லை சார், எல்லாம் நல்லா தான் இருக்கேன், நல்லா பேசுறேன். இப்ப என்ன தெரியல எனக்கு, இது வந்து ஆக்சுவலா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு செகண்ட் டைம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கூட எல்லாம் நான் போட்டோ எடுத்திருக்கேன் சேலத்துல. அந்த இவரு சார் இருக்காரு, அவரு இல்ல சார், நம்ம சேலத்துக்காரு ராஜாராம், அவர் தான் சார். அவர் டீமுக்கு கீழே அவர் கீழே இருக்கவங்களோட வந்தாங்க. நான் ஒரு நாள் 2010 நினைக்கிறேன் சார், நீங்க வந்து ஒரு 4 வருஷம் ஜூஸ் இருக்கும், உங்க ஸ்டோரி எல்லாம் கேட்டு அப்பதான் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இடம் விட்டாச்சு, இந்த கோச் இருக்கணும் அப்படிங்கறதுனால நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல. திண்டுக்கல்ல இருந்துகிட்டு மதுரைக்கு போறது, சேலம் போறது இப்படி இருந்ததுனால நான் செட் ஆகல. மதுரையில வந்து போனப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க சேதுராமன் சார் இருந்தாருன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு இருந்தேன் ஒரு 10 நாள். அங்க போயிருக்கும் போது அவரு ஒரு மாதிரி வார்த்தை விட்டாரு, என் கிளப்ல எல்லாம் நிறைய அனாத பசங்க தான் இருக்காங்க அப்படின்னாரு. எனக்கு சங்கடமாயி போச்சு, ஏன்னா நம்ம ஒரு பிசினஸ விட்டுட்டு வந்துட்டு 3 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு போறோம், இதுக்கு இதா அப்படின்ட்டு பேசாம வீட்டுல இருந்தேன். எங்கிட்ட பாருங்க எல்லாம் அனாத பசங்களா வந்திருக்காங்க அப்படின்னு. எனக்கு அப்பவே நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாலேயே எனக்கு பிடிக்கும், கூட பேசணும் ஒரு நாள் மிஸ் பண்ணது இல்ல. இப்போ ஒரு வீக்ல இந்த மாசத்துலதான் இந்த 4ஆம் தேதியில இருந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனதுதான் ஒரு 2-3 தடவை நான் மீட்டிங் அட்டன் பண்ணல. இப்ப கூட என் பாப்பா உள்ள இருக்காங்க, கதவை சாத்திட்டு இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன், டிவியை போட்டு விட்டு அந்த மாதிரி ஏதாவது யாராச்சும் கேட்டுருவாங்க போட்டு விட்டுனேன். ஓரளவு அவர் ஸ்பீக்கர்ல போய்கிட்டு இருக்கோம், பேசும்போல கிட்டாக்க பேசும்போல நல்லா பேசுறாரு, இதுதான் பேசுவாங்க. ஆனா ப்ராடக்ட் இல்ல, ஒரு ஒரு 1% வந்தா கூட போதுன்னு இருக்கேன். இப்ப ரெண்டு போன லாஸ்ட் சண்டே சாரி சாட்டர்டே அன்னைக்கு இது போட்டீங்க, இங்க நினைங்க கோல் பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு. அது உங்களுக்கு இண்டிவிஜுவலா கூட நான் மெசேஜ் போட்டிருக்கேன் வாட்ஸ்அப்ல. செப்டம்பர் 10 இருந்து நான் இந்த ஃபுட்டு ஃபாலோ பண்ணணும் திரும்பியும் எய்ம் பண்ணி வச்சு போட்டிருக்கேன். என்னன்னா சார், எனக்கு ப்ரெஷர் குறையணும். ப்ரெஷர் இப்ப 140. நீங்க ரெண்டு வேளை ஷேக் எடுக்கிறீங்களா, ஒரு வேளை எடுக்கிறீங்களா? இப்ப இந்த மாசம் ஃபுல்லா எடுக்கல சார். நீ போய் சண்டை போட ரெண்டு கையும் புடிச்சுப்பாங்க, அவன் மூக்குல பொங்கு பொங்கு பொங்குன்னு குத்துவான். ஆனா ஆனா நீ போ அதை சண்டை போடாத சண்டை போட, அப்புறம் கத்தி எடுத்து நெஞ்சில ஒரு குத்து குத்திட்டு போயினே இருந்துருவான், ஐயோயோன்னு சொல்லிட்டு மடியில படுக்க வச்சு அழுவாங்க. விட்டு இருந்தா ஒரு 4 அடி அடிச்சு அந்த இடத்துல அவங்களுக்கு அடி பண்ணிருப்பான். நான் என்ன சொல்றேன், கூட இருக்கிறவங்களே சில பேர் தெரியாம அதை பண்ணிடுவாங்க, லவ்ல பண்ணிடுவாங்க. நான் என்ன சொல்றேன், அந்த லவ் எல்லாம் ஒண்ணும் ஆனா தனியாதான் வந்தோம், தனியாதான் போப்போம், எவனும் கூட வரப்போறது கிடையாது. யார் லவ்வும் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது, ஹெல்த் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும்.
நீங்க வந்து உங்க உடம்ப நீங்க பாத்துக்கிறீங்கன்னா 100 பேர் சேர்ந்தாலும் உங்க உடம்ப யாராலையும் பாத்துக்க முடியும். நீங்க ஒரு ஆள் நல்லா இருந்தீங்கன்னா 100 பேருக்கு ஹெல்ப்ஃபுல் பர்சனா இருக்கலாம். அதனால எக்காத்துக்குன்னா மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணுங்க. ரெண்டு வேளை ஷேக் மஸ்ட் எடுக்கணும். வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பிபி உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகணும், ஒன்றும் ஒரி பண்ண வேணாம். நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ண சொல்ல நீங்க கொஞ்சம் காம் ஆயிடுவீங்க. பிரீத்திங் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா நார்மலுக்கு வரும். கண்டிப்பா சார், அதை எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நல்லா உணர்ந்தேன். சொல்றது மாதிரிதான் எனக்கு ராத்திரியான தூக்கமே வராது, நல்லா தூங்கினேன், எதுவே எனக்கு போதும். அதுவே ஒரு 90% நோய் இல்லாம தூக்கம் நல்லா வந்தது. 6 hours to 8 hours நல்ல தூக்கம், அர்த்தமா எழுந்திரிச்சோம் அவ்வளவுதான் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த மாதிரி டயத்துல இப்ப மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லா நம்மளை சுத்தி இருக்கவங்க நான் ஸ்ட்ராங்கா தான் சார் இருக்கேன். நீங்க சொல்ற மாதிரி ஸ்ட்ராங்கா தான் பிலீவ்ல தான் இருக்கணும். இல்ல இல்ல, அலோ பண்ணாதீங்க, அலோ பண்ணாதீங்க. நான் உங்க நல்லதுக்கு சொல்றேன். நானு யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பத்தின ஒரு நல்லது கெட்டது யாரும் கொடுக்க முடியாது. அலோ பண்ணாதீங்க, ஓகேவா? நீங்க உங்களை பாத்துக்கங்க, அதான் உங்களுக்கு நல்லது. யாரோட அட்வைஸும் தேவைப்படாது. என் டாக்டரே இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, நமக்கு ஒண்ணு நெஞ்சு பிடிச்சின்னு பத்தும் அப்படின்னா பார்க்க தான் முடியுமோ தவிர நம்ம வழியை எடுத்துக்க முடியாது. அது புரிஞ்சுக்கோங்க. ஹெல்த்துக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுங்க, இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. வீட்டுல தான் சார் ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரு 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 மாசம் எங்கன்னா வெக்கேஷன் போயிடுங்க, சேக்கலாட்டுக்கு. நான் என் பிரயத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் இல்லைன்னா அன்கம்ஃபர்டபுளா நான் வெயிட் பண்ண மாட்டேன். அடுத்த கம்ஃபர்டபுளான இருக்கிறதுக்கு டிராவல் பண்ணிடுவேன். அஃப்ரஸே திருட்டுத்தனமா எடுத்து கொடுத்து குடிச்சிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஹெல்த்துக்கு ஹை ப்ரையாரிட்டி கொடுங்க. நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் வில் ட்ரை பெஸ்ட். தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட்.